பயப்படாத துர்கா, உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மெல்ல கண்ணை திறந்து பாரு. சின்னியா, சின்னியா, எனக்கு உங்க குரல் மட்டும்தான் கேக்குது சின்னியா. உங்களை என்னால பார்க்க முடியல சின்னியா. சின்னியா, என்ன துர்கா சொல்ற? நான் உன் கண்ணு முன்னாடி நிக்கிறேன், என்ன சொல்ற பாரு. என்ன சின்னியா, இப்பவும் உங்க குரல் மட்டும் தான் கேக்குது சின்னியா. எனக்கு எல்லாமே இருட்டா இருக்கு, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. துர்கா என்ன சொல்ற நீ? சின்னியா, டாக்டர், டாக்டர், துர்கா என்னாச்சு? டாக்டர், துர்காவை எதுவும் பார்க்க முடியலன்றா. ஓகே, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க பாருங்க. அந்த ஐ டிராப்ஸ் கொஞ்சம் எடுங்க. ஓகே டாக்டர். இந்தங்க டாக்டர். மா கண்ணை நல்லா ஓபன் பண்ணுங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, ஐ டிராப்ஸ் போட்டிருக்கேன். ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஃபுல்லாக ஐ செக் பண்ணிக்கலாம், சரியா? நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் ஹாஃப் அன் அவர் கழிச்சு கண்ணு முடிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பிளரா கூட தெரியலாம். அதுக்காக நீங்கள் பயந்துடாதீங்க. ஓகே, சரி. ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஐ செக்அப் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். ஓகே, பார்த்துக்கோ. ஓகே, தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சின்னயா. கௌரி பத்திரமா நல்லபடியா வந்துட்டாள சின்னயா. துர்கா, கௌரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ பயப்படாத, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். என்ன சரியா டாக்டர், ஐ டிராப்ஸ் போட்டும் அப்படியே தான் இருக்க, ஒண்ணுமே தெரியலையா? என்னன்னு பாருங்க டாக்டர். சார், நீங்க பேனிக் ஆகாதீங்க சார், நீங்க கொஞ்சம் ஹாஃப் அன் அவர் வெளியே இருங்க. நான் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன், அப்புறம் நீங்க வாங்க. துர்கா, துர்கா, நீ கௌரிய பத்தியோ வேற எதை பத்தியும் யோசிக்காத. டாக்டர் உன்னை கம்ப்ளீட்டா செக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் வெளியில இருக்கேன், நீ பயப்படாத. சின்னியா, சின்னியா, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க சின்னியா. என் பக்கத்திலே இருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சின்னியா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் இங்க தான் இருப்பேன், உனக்கு ஒண்ணும் இல்ல, சரியா? முதல்ல டாக்டர் உன்னை செக்அப் பண்ணட்டும். நான் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சார், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் பாக்குறேன். அப்போ பாருங்க டாக்டர். அங்க பிரச்சனையே அங்க இருக்காரு. சித்தப்பா, சித்தப்பா, துர்காக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? துர்காக்கு ஒண்ணு ஆகலையே சித்தப்பா, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். டாக்டர் என்ன சொன்னாரு? என் துர்கா எப்படி இருக்கா சொல்லுங்க சித்தப்பா.
பாப்பா. நீங்க அழாதீங்க கௌரிமா, துர்காவுக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க வேணா பாருங்களேன், டாக்டர் வந்து அசோக் ஐயாவை கூப்பிட்டு துர்காவுக்கு எதுவுமே இல்ல, நீங்க தாராளமா வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லுவாரு பாருங்கம்மா. அம்மா அழுவாதீங்கம்மா. துர்கா கௌரிமா கொஞ்சம் தைரியமா இருங்கம்மா. சார் டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. போங்க 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 உள்ள போங்க. துர்கா துர்கா சின்னியா துர்கா கௌரி கௌரி துர்கா கௌரி துர்கா கௌரி துர்கா கௌரிக்கா என்னாச்சு துர்கா உனக்கு? சித்தப்பா உனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்றாரு. கௌரி நீ வந்துட்டல, எனக்கு அது போதும். உனக்கு என்னாச்சும் ஏதாச்சும்னு தெரியாம நான் ரொம்ப பயந்துட்டேன் கௌரி. நீ இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. அசோக் டாக்டர் சொல்லுங்க டாக்டர் என்னாச்சு? அது வந்து இதை எப்படி உங்ககிட்ட நான் கன்வே பண்றதுனே தெரியல. ப்ளீஸ் டாக்டர் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க டாக்டர். டாக்டர் நான் அவளோட ஹஸ்பண்ட், எதுவாக இருந்தாலும் மூடி மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். துர்காக்கு என்ன ஆச்சு? இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வேற ஆப்ஷன் இல்லை, இதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்லித்தான் ஆகணும். ஐயோ டாக்டர் நீங்கள் சொல்ல வரத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. உங்க ஒய்ஃபுக்கு டோட்டலா கண் பார்வை போயிடுச்சு. இனிமே இவங்களுக்கு கண்ணு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. பார்க்கவே முடியாதா? எனக்கு மட்டும் இப்படி நடக்குது மாசாணி அம்மா, எனக்கு இப்படி நடக்குது கடவுளே. உனக்கு ஒண்ணு ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். நான் உன் பக்கத்துல இருக்கேன் துர்கா, உனக்கு ஒண்ணு ஆகாது. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப கவலையா இருக்கு துர்கா. உனக்கு பார்வை இல்லைனாலும் நான் உன் கூட இருக்கேன். நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல, பெட்டரா இருக்கான்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா இந்த மாதிரி ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றீங்க, நாங்க என்ன பண்றது டாக்டர்? சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். சார் இந்த மாதிரி நேரத்துல பதட்டப்படாதீங்க சார். இப்போ உங்களுக்கு தேவை நல்ல ரெஸ்ட் தான். முதல்ல அவங்கள ரெஸ்ட் எடுக்க விடுங்க. கௌரி கௌரி டாக்டர் டாக்டர் துர்கா ரொம்ப நல்லவ, நீங்க பொறுமையா டைம் எடுத்து நிதானமா செக் பண்ணிட்டு துர்காவுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க டாக்டர். டாக்டர் என் துர்கா மறுபடியும் எனக்கு பழைய மாதிரி வேணும். மறுபடியும் என் சித்திய செக் பண்ணிட்டு என் துர்காக்கு அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிடுங்க டாக்டர். உங்க ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரியுது. அதே நேரத்தில் நாம என்னதான் அழுது புலம்புனாலும் நடந்து முடிஞ்சதை யாராலையும் மாத்த முடியாது. டாக்டர் இதுக்கு வேற சொல்யூஷன் எதுவும் இல்லையா? இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்க ஒய்ஃபுக்கு இருக்கிற ப்ராப்ளம் மாதிரி இதுவரைக்கும் நான் எந்த கேஸையும் ஹேண்டில் பண்ணதே இல்லை. என்ன டாக்டர் சொல்றீங்க? சிலருக்கு பிறவிலேயே கண்ணு இல்லாம போகும், ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல கண்ணு தெரியாம போகும். ஆனா இந்த கேஸ் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. இதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷனை இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட காம்ப்ளிகேட்டட் இருக்கு. அதனால இதுல இன்னும் எக்ஸ்பர்ட்டா இருக்க டாக்டர் டீமை வர வச்சுதான் இதை குணப்படுத்த முடியுமா முடியாதான்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அது வரைக்கும் என்னால் எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அப்போ துர்காவுக்கு மறுபடியும் கண் பார்வை திரும்ப வராதா டாக்டர்? எங்களுக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கு. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்கள் ஒய்ஃப் மறுபடியும் பழைய மாதிரி வரணும்னு வேண்டிக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் கேட்குற எந்த க்வெஸ்சனுக்கும் எங்கிட்ட ஆன்சர் இல்லை. சாரி அசோக்.
அந்த கழுகுமலைய நோக்கி நீ போறப்ப ஏழு ஆபத்து உன்னோட துர்காவை நோக்கி வந்துகிட்டேதான் இருக்கும். மாசாணி அம்மா, அந்த பவளக்கல்லை எடுக்கும் போது என் மனசுல உள்ள எல்லா பாரத்தையும் உன்கிட்ட தூக்கி வச்சிட்டுதானே நான் போனேன். நீ என்னையும் துர்காவையும் கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நான் போனேன். வேதவள்ளி அம்மா சொன்னதையும் இந்த டாக்டர் சொன்னதையும் கேட்கும் போது எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என் துர்காக்கு எதுவும் ஆயிடாம நீ தாமா கூட இருந்து பாத்துக்கணும், நீ தாமா காப்பாத்தணும். கதவுகிட்ட வந்தாச்சு, நிதானமா கால் எடுத்து வை. பார்த்து பார்த்து காவேரி போய் என்னன்னு விசாரி. நம்ம ரூம்க்கு போலாம். டேய் முதல்ல நில்லுடா, எதுக்குடா அவளை கூட்டிட்டு வந்த இங்க? நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ என்ன பண்ணாலும் அதை தட்டி கேட்க இந்த வீட்டுல யாரும் இல்லைங்கிற தைரியத்துலதான் இந்த கண்ட்ராவி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? அம்மா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்கீங்க? பாத்தியாக்கா, இவ எப்படி பேசுறானு? என்னடா இப்ப நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு நான் குதிக்காம ஆரத்தி எடுத்து நீ வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமான்னு கூப்பிடணுமா? பெரியமா, அம்மாவை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் வர வர ரொம்ப எமோஷனலாவும் டென்ஷனாவும் பேசிட்டு இருக்காங்க. காவேரி பேசினதுல என்ன தப்பு இருக்கு? அவ கரெக்டா தான் பேசுறா. இவ வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் இவளை மறுபடியும் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கனா அத பாக்குற எங்களுக்கு எவ்வளவு வயிறு எரியும். சொல்லுங்க தம்பி, அத்தை கேக்குற இந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியாதா? முடியாது. ஏன்னா நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பான காரியம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் ஏன் இப்படி வேணும்னு செய்யறீங்கன்னு இங்க யாருக்குமே புரியல. இந்த துர்காவை நீங்க என்னைக்கு கல்யாணம் பண்ணி தொலைச்சிங்களோ அப்ப இருந்து இலவச இணைப்பு மாதிரி கூடவே இந்த குட்டி பிசாசும் ஒட்டிக்கிட்டு வந்துடுறா. இந்த அநியாயம் எல்லாம் இந்த வீட்டுல மட்டும்தான் நடக்குது. ஏய், என்னடி முறைக்கிற? அப்படியே என்னை எரிக்கிற மாதிரி பாக்குற? நான் ஒண்ணு அசோக் கிட்ட இல்லாததும் பொல்லாததையும் சொல்லலையே. கடல் அமைதியா இருக்கிற இடத்துல ஆழம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுக்காக ஆழம் தெரியாம கால விட கூடாது. வாடி வா, இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் வராததுமா உனக்கு இவ்ளோ ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? ஒன்ன சொல்லி தப்பு இல்லடி, எல்லாத்துக்கும் காரணம் இந்த அசோக் தான். இங்க பாருடா, நாங்க இந்த வீட்டுல இருக்கணும்னு நீ நினைச்சினா முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பு. இவங்க இங்க இருந்தாங்கன்னா நாங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருவோம். சின்னையா,
என்னால இந்த குடும்பத்துல சண்டை நடக்க வேண்டாம். அதனால நான் இங்க இருந்து கிளம்பி போறதுதான் எனக்கும் நல்லது, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. கௌரி வா, நாம நம்ம ஊருக்கே போயிடலாம். இங்க இருந்து நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். வா. துர்கா, ஏ கௌரி இல்ல, நீ உண்மையிலேயே மேல மரியாதை வச்சிருக்கேனா, நீ இந்த வீட்டில தான் இருக்கணும். நீ பேக முதல்ல கீழே வை, வைன்னு சொல்றல. அத்த, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுக்கிற மாதிரி அசோக்கே இவளை போக வேணாம் சொல்றாரு. டேய், உனக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சிருச்சா? இவெல்லாம் ஒரு கேவலமான கேடு கெட்டவ. இவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்து. இவ இந்த வீட்டுல இருந்தானா நம்ம குடும்பத்துக்கே ஒரு பெரிய தரதர பிடிச்ச மாதிரிடா. முதல்ல இவளுங்களை இங்க இருந்து கிளம்ப சொல். ஏய், என்ன நின்னுட்டே இருக்கீங்க? வெளியில போங்க. அம்மா. டேய், என்னடா அம்மா? ஏண்டி, உனக்கு எல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? என் பையன் கூப்பிட்ட உடனே நீ இந்த வீட்டுக்கு வந்துருவியா? உண்மையிலேயே நீ ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவளா இருந்தா ஒழுங்கு மரியாதையா நீ இங்க இருந்து வெளியில போயிடு. அம்மா, நீங்க ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க. எல்லாம் மீறி போறது காவேரியா இல்ல நீயாடா? எல்லாருமா சேர்ந்து உனக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தோம்ல, அதான்டா இன்னைக்கு வளர்த்த கடா எங்களையே எட்டி உதைக்குது. துர்கா, அழாத. அம்மா, இது வரைக்கும் நீங்க சொன்ன எல்லாத்தையுமே வேதவாக்கா கண்ணை மூடிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு சத்யானி மட்டும் என்ன கூப்பிட்டு திட்டி புத்திமதி சொல்லேனா இந்த மரம் மட்டுக்கு ஏறி இருக்காது. நான் செஞ்சது பெரிய தப்புன்னு தெரிஞ்சிருக்காது. துர்கா விஷயத்துல நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு அவங்க எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் என்னோட மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால்தான் நான் துர்காவை பார்க்க கிளம்பி போனேன். ஓஹோ, கதை அப்படி போகுதா? உன்னை இப்படி ஒரேடியா மாத்தினது அவதானா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவளே 8 வருஷம் ஆகியும் இந்த ஜமீனுக்கு ஒரு வாரிச பெத்து கொடுக்க துப்பு இல்லாதவ. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு நல்லது கெட்டதெல்லாம் பேசலாமா? கல்யாணம் பண்ணி என் மூத்த பையன் வாழ்க்கைய அவன் நாசம் பண்ணிட்டா. இப்ப என்னடானா உனக்கு தப்பு தப்பா ஏதேதோ சொல்லி கொடுத்து உன்னோட வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறா. நிறுத்துங்க. இப்ப என்னோட அண்ணி என்ன தப்பா சொல்லிட்டாங்கன்னு அவங்களை இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. டேய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட அக்காவை கூட கூட ஏத்து பேசிட்டு இருக்க? அத்தை, இன்னுமா தெரியல உங்களுக்கு? அதான் வார்த்தைக்கு வார்த்தை என்னோட கொழுந்தனாரு பெரிய அண்ணியோட புராணம் பாடுறாரே, அப்பவே தெரிய வேணாமா இது யார் பார்த்த வேலைன்னு? நடக்கிற அநியாயம் எல்லாத்தையும் மேலேந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். கடவுள் எப்பவுமே கெட்டவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டா கூட நல்லவங்க வேண்டறத மட்டும்தான் நிறைவேற்றி வைப்பாரு. பாத்தீங்களா அத்த, இவங்க எல்லாரும் மொத்தமா ஒண்ணு கூடி நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க. அண்ணி, கொஞ்சம் வாய மூடுறீங்களா? நீங்க எப்ப பார்த்தாலும் எரியற விளக்குல எண்ணெய் ஊத்துற மாதிரி அவங்களுக்கு ஒத்து ஒதுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இல்ல நீங்களே தெனாவட்ட இந்த வீட்டுல இருக்கும்போது யாரு மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற துர்கா இந்த வீட்டுல ஏன் இருக்க கூடாது? துர்கா இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பா. ஒருவேளை
துர்கா இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க வேணா கிளம்பி போயிட்டே இருங்க.